வணக்கம் நண்பர்களே, நம்ம எப்பவுமே கப்பீஸ் வந்து ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் ப்ரீடிங் போகிறது வழக்கம். ஏன்னா அப்படி போட்டு நம்ம குட்டி கம்மியாகவே கிடச்சிது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபீமேல் குட்டி போட்டால் இன்னொரு ஃபீமேல் சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. அதனால் குட்டி போடுற ஃபீமேலை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை 1 வீக் நல்லா ஃபுட்டை கொடுத்து நல்லா ஃபாலோ பண்ணேன். 1 வீக் கழித்து பார்த்தா நமக்கு அது எவ்வளோ குட்டி போடுது நமக்கு தெரிய வரும். அப்போ கண்டுபிடிச்சலாம் எவ்வளோ குட்டி போடுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ குட்டி போட்டிருக்கு பாருங்கள். ஒரே ஒரு ஃபீமேல் தாங்க, கிட்டத்தட்ட 20க்கு மேலே குட்டி போடுதுங்க. அப்போது ஒரு ஃபீமேல் போடுற குட்டி இன்னொரு ஃபீமேல் சாப்பிட்ருது. அப்போ நம்ம குட்டியோட ரேஷியோ குறைஞ்சி போதுங்க. அதனால் செப்பரேட் பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட் எடுக்கலாங்க. இந்த குட்டிக்கு நான் எப்படி காப்பாற்ற போகிறோன்னா, டெய்லி வந்து எக் ஃபுட்டு மட்டும்தான் கொடுப்பேன். கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி விட்டா போதுங்க, வேறு எதுவுமே தேவைலைங்க. அந்த உணவு எதுவுமே கொடுக்க தேவை, மீன் ஃபுட்டு கூட போட தேவைலைங்க. ஒரே ஒரு குட்டி கூட சாகலைங்க. நான் லாஸ்ட் டைம் 10 குட்டி கிட்டே போட்டுது, 10 குட்டியுமே காப்பாற்றிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.